ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈஃபில் டவரை பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டு ஒண்டரில் இதுவும் ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஈஃபில் டவரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ஈஃபில் டவர் வந்து பார்த்திங்கன்னா 1889 உலக வர்த்தக மாநாடு வந்து பாரிஸில் நடக்கிறந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து பிளான் பண்ணது அந்த ஈஃபில் டவர். இந்த ஈஃபில் டவரை பிளான் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் குஸ்டர் ஈஃபில்ன்ற கம்பெனி தான் பிளான் பண்ணுச்சு. ஸோ இந்த ஈஃபில்ன்ற கம்பெனி வந்து இதை பிளான் பண்ணனால தான் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர்னு பேர் வந்துச்சு. இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அமெரிக்காவுக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கும். ஸோ அதை வந்து டிசைன் பண்ணது இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஈஃபில் டவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனான்ற பிளேஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசைனை வந்து கொடுத்தாங்க. ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து ஈஃபில் டவருக்கு வந்து இந்த பிளானை கொடுத்தாங்க. இதோட பிளானோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, யூஎஸில் அவங்களோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வாஷிங்டன் மானுமெண்ட் அவங்களுக்கோ நினைவு சின்னம் வந்து 169 மீட்டர். ஸோ அந்த 169 மீட்டரை வந்து பீட் பண்ணணுன்றக்காக தான் வந்து இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டர் செட் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 169 மீட்டர்லேருந்து 170 மீட்டர் 180 மீட்டர்னு செட் பண்ணாமல் எதுக்காக 300 மீட்டர்னு செட் பண்ணாங்கன்னா, இந்த பில்டிங்கோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 1889 1919 அதாவது 20 வருஷம் வந்து இந்த பில்டிங் வந்து இருக்கணும். ஏன்னா 20 இயர்ஸுக்கு தான் இந்த பில்டிங்கை வந்து வச்சுருப்போம், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் அவங்க ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 20 இயர்ஸுக்கும் இதோட வேர்ல்டு ரெக்கார்டு இருக்கணுன்றக்காக தான் 300 மீட்டர் வந்து செட் பண்ணாங்க இதோட ஹைட்டை. இந்த ஈஃபில் டவர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 டன் எடை இருந்துச்சு. ஸோ 2 வருஷத்தில் இந்த பில்டிங்கை வந்து ஃபுல்லாக கட்டி முடித்தாங்க. கட்டி முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸுக்கு ஆஃப்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பாரிஸில் உள்ள மக்கள் யாருமே ஏற்றுக்கிடலை, கடுமையான விமர்சனங்களை முன்னாடி வச்சாங்க. அப்படி இருந்தும் இந்த பில்டிங் வந்து நாளடைவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. உங்களுக்கு வந்து அவங்க மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட ஆரம்பித்தாங்க இந்த பில்டிங்கையும். ஸோ 20 இயர்ஸ் ஆஃப்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவலில் ரீச் ஆகுச்சு. ஸோ அந்த டைமில் கரெக்டாக 1919 மேலே 20 வருஷம் கான்ட்ராக்டிங் போட்டனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு 1920 வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் விக்டர் லஸ்டிக்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா கிராப் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஏலத்தில் விட பார்த்தாரு. ஸோ அதை வந்து ஏலத்தில் விட்டு நூதன முறையில் சம்பாதிக்க பார்த்தாரு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஃபில் டவரை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 இயர்ஸ்க்கு ஒன்ஸுக்கு வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. இதோட பெயிண்ட்டோட செலவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 டன்னுக்கிட்ட இந்த பெயிண்ட் வந்து செலவு ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து 18 முறை வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து இதோட பெயிண்ட் நிறைய என்னவாக இருக்குன்னா வெண்கல நிறத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க வருஷம் வந்து பராமரிக்க ஆரம்பித்தாங்க. இதோட கிறிஸ் கிராஸ் அமைப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபால்ட் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து அப்பப்போ அவங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வடிவமைப்புக்கும் எந்த டிசைனுக்கும் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு இப்போ வரைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. ஈஃபில் டவரோட ஹைட் வந்து 300 மீட்டர். அதோட ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41 வருஷம் அதாவது 1930 வரைக்கும் இதோட ரெக்கார்டு வந்து பீட் பண்ணாமல் இருந்துச்சு. 1930 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கிறிஸ்லர் பில்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெக்கார்டை வந்து 300 மீட்டர்ன்ற ரெக்கார்டை வந்து பீட் பண்ணி 319 மீட்டரில் அதோட ரெக்கார்டை வந்து நிலைநிறுத்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 வந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸை வந்து ஹிட்லர் வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ ஹிட்லர் வந்து பிடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஈஃபில் டவர் ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிம்பிள் ஸ்வெஸ்டிக் சிம்பிளை வந்து வச்சாங்க. 1944 வந்து பாரிஸில் உள்ள எல்லா பில்டிங்கையும் வந்து இடிக்க சொல்லி அவங்களோட தளபதிக்கு வந்து ஹிட்லர் வந்து ஆணையிட்டார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஈஃபில் டவர் இப்போ வரைக்கும் இடிக்க முடியாத ஒரு சின்னமாக நின்றுகிட்டு இருக்குது. நம்ம வேர்ல்டில் வந்து இப்போ ஒரு சிம்பிள் ஆஃப் லவ்வோ அவர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் வந்து இந்த ஈஃபில் டவரை பார்க்குறக்காக வந்துக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே மக்கள் வந்து இப்போ வரைக்கும் ஈஃபில் டவரை பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து இப்போ வந்து வேர்ல்டு வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.